Hey guys, welcome back to our channel. If you are first time watching, this is Glory on screen. Already you are watching, welcome back to our channel. Now in the channel, skincare, lifestyle, vlog, plus makeup related videos are upload in the channel. If you are first time watching, please like, share, subscribe, and click the bell icon. Then you will get all videos notification. And that is the Instagram ID. Follow up. You can direct on Instagram. Interact பண்ணலாம் உங்களுக்கு ஏதாச்சும் பியூட்டி டிப்ஸ் இல்லைனா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ இல்லைனா வேறு ஏதாச்சும் ரீக்ரியேஷன் மேக்கப் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் நிறைய வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூவே நிறைய நான் எடுத்துட்டேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் இல்லாமல் மேக்கப் ரிலேட்டட் வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன் லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் மேக்கப் ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க ஒரு கன்சிலர் யூஸ் பண்ண மாட்டீங்க பட் உங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவாக ஒரு ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது அண்ட் அது மட்டும் கிடையாது முக்கியமாக இந்த காலேஜ் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகிறவங்க வந்து ரெகுலராக இந்த கன்சிலர் ஃபவுண்டேஷன் இந்த காம்பேக்ட் இதெல்லாம் நான் ரெகுலராக போட்டுட்டெல்லாம் போக முடியாது நம்ம இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்கின்னு வந்து கூடிய சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிடும் அண்ட் சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு டைம் இருக்காது ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக இருக்கும் பிகாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த மேக்கப் ப்ராடக்ட் என்னன்னா கலர் பாருடைய ஸ்பாட்லைட் எலிமினேட்டிங் லோஷனை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அண்ட் அது மட்டும் கிடையாது ஒரு 40+ ஏஜில் இருக்கிறவங்க ஒரு ஃபவுண்டேஷனெல்லாம் யூஸ் பண்ண முடியாது பட் என்னுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்காக ப்ளஸ் எப்படி சொல்கிறது ஒரு ஷைனிங்காக ஒரு யங் லுக்காக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இந்த கலர் பாருடைய டிசைன் பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் கிடையாது பிளாஸ்டிக் பாட்டில் தான் ஏன்னா உடஞ்சிடும்ன்ற பயம்ல இருக்காது நல்லா ஹேண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ப்ராடக்ட் டிசைன் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் நம்ம ட்விஸ்ட் மாதிரி இருக்குது நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணோன்னா உள்ளேருந்து ப்ராடக்ட் வெளியே வருது ஸோ டிசைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க தென் இதோட ப்ராடக்ட் வந்து 30 ml கொடுத்துருக்காங்க இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 950 rupees அண்ட் இது வந்து நான் 950 rupees தான் வாங்கினேன் எந்த ஒரு ஆஃபர்லேயுமே இந்த ப்ராடக்ட் வாங்கலை எம்ஆர்பியில் இருக்கிற காஸ்டியை தான் நான் வந்து வாங்கினேன் ஏன் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளால் ரெகுலராக ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லைன்னா ஒரு காம்பேக்டோ இல்லைன்னா ஒரு கன்சிலரோ ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு நம்மளால் வெளியே போக முடியாது நம்ம ஸ்கின்னுக்கும் அது வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது ஸோ அந்த நேரத்தில் இந்த லோஷன் நம்ம அப்ளை பண்ணிட்டு போனோன்னா ஒரு ஃபேஸில் வந்து ஒரு க்ளோனஸ் எப்படி சொல்கிறது ஒரு ஷைனிங்காக நம்ம ஃபேஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிடுது ஸோ அது மட்டும் கிடையாது இந்த பிரைட்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பிஃபோர் ஃபவுண்டேஷன் ஸோ நம்ம வந்து ஒரு மேக்கப் நீங்கள் போட போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷனோ இல்லைன்னா ஒரு பார்ட்டியோ இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் போக போகிறீங்க நான் செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை வாங்கலாம் இது வந்து வர்த்து தான் இந்த மணிக்கு அண்ட் இந்த 950 rupees நம்ம வாங்குறோமே இது வந்து கூடி சீக்கிரத்தை காலி ஆகிடுமா அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் ரெகுலராக ஒரு ஒரு பம்பை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாவே உங்களுக்கு மோர் தென் ஒரு 5 months மேலே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரும் ஸோ நான் இது வாங்கி ஒரு 8 to 9 months இருக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்னும் எனக்கு இந்த பாட்டில் காலியாகலை இன்னும் அதிகமாகவே இருக்குது அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டும் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் டேட்டும் இதுலேயே கொடுத்துருவாங்க அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் கேட்டகிரியில் வராது ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு மேக்கப் கேட்டகிரியில் தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வரும் அண்ட் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு பம்ப் மட்டும் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணாவே உங்கள் ஸ்கின்னு வந்து ஒரு க்ளோனஸ்ஸாக கண்டிப்பாக கொடுக்கும் அண்ட் அது மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு மேக்கப் போட போகிறீங்க ஜஸ்ட் இது வந்து ஃபவுண்டேஷனே அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்
இங்க பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் பேஸ் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு பம்ப்பு போதும். பாருங்கள் எவ்வளோண்டு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து இம்மிடியட்டாக எவ்வளோ க்ளோனஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே லைவாகவே பாருங்கள். பாருங்கள் ஸ்கின்ல வந்து எதுவுமே கிடையாது, க்ளோனஸே இல்லை, நான் எதுவுமே அப்ளை பண்ணலை. ஸோ இதை நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு மாதிரியாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்காக சேஞ்ச் ஆயிடுது. பாருங்கள் பிங்காக சேஞ்ச் ஆச்சு, எவ்வளோ க்ளோனஸ் கொடுக்குது பாருங்கள் இமீடியட்டாக என்னோடய ஸ்கின்னு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த சைடு வந்து நான் எதுவுமே அப்ளை பண்ணலை, ஸோ இந்த சைடு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண உடனே ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக நம்ம ஸ்கின்ல வந்து நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டில்டாக இருக்கும், வலுவலுன்னு. இந்த ஒரு நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோம்னா ஒரு மாதிரியாக இந்த பிசுபிசுன்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ண உடனே எந்த ஒரு பிசுபிசுனோ இல்லைனா ஒரு ஜெல்லி மாதிரியெல்லாம் வரவே கிடையாது. உடனே ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் கிடையாது, நேச்சுரலாக ஸ்கின்னோட ஸ்கின்னாக நல்லா மர்ஜ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக்கு வந்து தெரியுது. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து கிளிட்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக இந்த ஜிகுனெல்லாம் போடும்போது ஃபேஸ் வந்து ரொம்ப ஜிகு ஜிகுதுன்னு மினிக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்கின்னோட ஸ்கின்னாக நல்லா மர்ஜ் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங் லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து தெரியும். நான் ரெகுலராக எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இது டைரெக்டாக நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன் என்னுடைய ஸ்கின்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே வந்து எந்த க்ரீமாச்சும் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸும் லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரில் இந்த லோஷனை ஒரு ஒரு பம்ப்பு மட்டும் எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரை இல்லைன்னா டே க்ரீம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இம்மிடியட்டாக உங்கள் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோனஸ் அண்ட் ஒரு ஃப்ளாலெஸ் லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் நீங்கள் ஒரு மேக்கப் பண்ண போகிறீங்க இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டிக்கு போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லோஷனை வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி இந்த லோஷனை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் ப்ளஸ் ஒரு ஃப்ளாலெஸ் லுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லோஷனை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இல்லைனா வேறு ஏதாச்சும் ப்ராடக்டில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்ஸ்டாகிராம்லையும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டைரெக்டாக என் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் க்ளோரி, டேக் கேர், சி யூ சூன். அண்ட் எல்லா வீடியோஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுங்கள்.